வணக்கம். 8 வயசு சிறுமிக்கான பிளாசோ பேண்ட் தைக்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். உயரம் 29 இன்ச்சு, சீட்டோட சுற்றளவு 27, சீட்டு வந்து உட்காரும் பகுதி, இப்போ வந்து 0 to 1 உயரம் அந்த 29 இன்ச்சு. அடுத்து 0 to 2 சீட்டோட சுற்றளவை 3 பாகமாக பிரிக்கணும். 27 3 பாகமாக பிரித்தா 9 இன்ச்சு, அதுதான் வந்து 0 to 2. அடுத்து 2 to 3, அதாவது சீட்டோட சுற்றளவை 3 பாகமாக பிரித்து அது கூட 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். இப்போனாக்க 27 3 பாகமாக பிரித்தா 9 இன்ச்சு, கூட 1 இன்ச்சு சேர்த்தா 10 இன்ச்சு, அதுதான் வந்து 2 to 3. அடுத்தது 3 to 3 த்ரீ டேஷ்ன்றது 3க்கு முன்னால் குறிக்கிறது, 1.5 அது முன்னால் 3 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1.5 மூணு பக்கம் தள்ளி குறிக்கணும். அதில் வந்து கோடு போட்டுட்டு இந்த மாதிரி வளர்ச்சி எடுக்கணும். கீழே கால் பகுதி வந்து பிளாசோ பேண்ட்ன்றதால நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவு வச்சு அந்த மாதிரி வளைஞ்சிக்கணும். இந்த மாடலில் தான் நான் பேப்பர் கட்டிங் முதல்ல செய்ய போகிறேன். முதல்ல பேப்பரை இதை மாதிரி நீல வாக்கில் 2 மடிச்சுக்கிட்டு அதை மறுபடியும் 2 மடிக்கணும். இந்த மாடலில் தான் துணியையும் மடிக்கணும். இப்போ உயரத்தை குறிக்க போகிறோம். உயரம் வந்து 29 இன்ச்சு, அது கூட 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். அது எதுக்குன்னா கீழே கால் பகுதியை மடித்து தைக்கிறதுக்கு. மறுபடியும் ஒரு 1.5 சேர்த்துக்கணும். அது எதுக்குன்னா எலாஸ்டிக் தைக்கிறதுக்காக, இடுப்பில் வச்சு எலாஸ்டிக் தைக்கிறதுக்காக சேர்க்கணும். மொத்தம் வந்து 31.5. இந்த ஐட்டம் வந்து மொத்தமாக 31.5 மார்க் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 1.5 வச்சு அதையும் மார்க் பண்ணிக்கணும். அதுதான் வந்து எலாஸ்டிக் தைக்கிறதுக்காக பகுதி. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் தைக்கிறதுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதுலேருந்து ஒரு 10 இன்ச்சு அகலத்துக்கு குறிச்சிக்கணும். 10 இன்ச்சு குறித்தோம் இல்லையா, அந்த பகுதியிலேருந்து கீழே கால் பகுதிக்கு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த 10 இன்ச்சு குறித்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1.5 தள்ளி முன் பக்கமாக தள்ளி நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி குறித்து அதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கணும் இடுப்பு வரைக்கும். அதாவது நம்ம எலாஸ்டிக் தைக்கிறது லைன் போட்டோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டுட்டு இதில் வந்து அந்த வளைவு நான் போடுற மாதிரி வளைவு போட்டுக்கணும். அப்புறம் இதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணால் இப்படி தான் இருக்கும் பீஸ். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த ஓரத்தில் நான் காமிச்ச பாருங்கள், இந்த ஓரத்துக்கு தையல் போட்டுக்கணும். அடுத்து எலாஸ்டிக் போக்குறதுக்கான பகுதியை வந்து முதல்ல 1.25 மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 1.25 மடித்து தையல் போட்டுக்கணும். அந்த பகுதியில் தான் எலாஸ்டிக் போகும். இது அந்த மாதிரி மடித்து இந்த ஓரமும் தையல் போட்டுக்கணும். தையல் போட்டால் இப்படி தான் வரும். இதுக்கப்புறம் அதை பிரித்து கால் பகுதியை மடிச்சுக்கணும். 2 கால் பகுதியும் மடித்து தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரித்து காலுக்கு தையல் போடணும். இந்த ஓரத்துலேருந்து இந்த ஓரம் வரைக்கும் 2 தையல் போட்டுக்கணும். பேப்பரில் வெட்டின மாதிரியே இப்போ துணியில் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அந்த இடுப்புலேருந்து அந்த வளைவு 1.5 வச்ச வளைவு வரைஞ்சோம் இல்லையா, அது வரைக்கும் 2 தையல் போட்டுக்கணும். அடுத்து கால் பகுதியை இந்த மாதிரி தான் ஓரம் அடித்து முதல்ல 1.5 அப்புறம் மறுபடியும் 1.5 அடித்து இந்த மாதிரி ஓரத்தில் 2 தையல் போட்டுக்கணும். மேலே ஒன்று கீழே ஒன்றுமா 2 தையல் போட்டுக்கணும். 2 காலையும் அதே மாதிரி தைச்சிக்கணும். இடுப்பு பகுதியும் தைச்சிருக்கேன் பாருங்கள். முதல்ல 1.25 அப்புறம் 1.25 மடித்து எலாஸ்டிக் கோக்குற மாதிரி தைச்சிருக்கேன். அதில் 1 இன்ச்சில் இருக்கிற எலாஸ்டிக்கை இந்த மாதிரி கொத்துக்கணும்.
வச்சு எலாஸ்டிக்கும் துணியும் சமமாக வச்சு அதில் வந்து தையல் போட்டுருவோம் நுனியில். அது எதுக்குன்னா எலாஸ்டிக் உரியும் வராமல் இருக்கிறதுக்காக போடுறது. அதே மாதிரி இன்னொரு பகுதியில் இன்னொரு முனை இருக்குல்ல எலாஸ்டிக்கோட இன்னொரு முனை, அந்த முனையிலையும் அதே மாதிரி தையல் போட்டுக்கணும். எலாஸ்டிக்கை தச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டோம்னா துணி வந்து எல்லா பகுதியிலையும் சமமாக இருக்கும். இதுக்கப்புறம் எலாஸ்டிக் நடுவில் ஒரு தையல் போடணும். அது எப்படின்னா எலாஸ்டிக் நடுவில் வச்சுட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் துணியை இழுத்துக்கிட்டு தையல் போடணும். முன் பக்கமும் பின் பக்கமும் நான் இழுத்து போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி இழுத்து போடணும். அப்போ தான் வந்து எலாஸ்டிக் நடுவில் தையல் அப்படியே சுருக்கத்தோடு தையல் போட்டோம்னா எலாஸ்டிக் நீளும் போது தையல் பிச்சுக்கும். எலாஸ்டிக் தச்சுட்டு அடுத்த பகுதி ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த பக்கமும் ரெண்டு தையல் போட்டுக்கணும். அப்புறமா இந்த கால் பகுதியிலேருந்து அடுத்த கால் பகுதி வரைக்கும் தையல் போட்டுக்கணும். ரெண்டு தையல் நான் போடுறேன் பாருங்கள், இதே மாதிரி தான் ஒரு கால் பகுதியில் ஆரம்பித்து அடுத்த கால் பகுதியில் கொண்டு வந்து முடிக்கணும். ஒரு அரை இன்ச்சு கேப்பில் தையல் போட்டால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.